ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு 10 month to 1 year பேபி கேர்ளுக்கு கியூரோனாக் ஸ்கர்ட் அண்ட் பலூன் டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 meter கம்மியான கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த கிளாத்லேருந்து நம்ம ஒரு 2 rectangle பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் 2 piece வந்து எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அப்படின்னு. அதோடய லென்த் பார்த்திங்கன்னா 7.5 inches வந்து இருக்குது. இப்போ வந்து நான் மேலே வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறேன். எலாஸ்டிக் உடைய வித் பார்த்திங்கன்னா 1 inch எலாஸ்டிக் நான் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 inch வந்து விடுறேன். அப்போது 1.5 inch போச்சுன்னா என்னுடைய அகலம் நீளம் பார்த்திங்கன்னா 6 inch வந்து இருக்குது. இப்போ அவங்க வந்து எலாஸ்டிக் வைக்கும்போது எனக்கு 1.5 inch வந்து மேலே போயிடும். இப்போ வந்து என்னுடைய பேலன்ஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 6 inch வந்து இருக்குது. இப்போ நான் ஸ்கர்ட்டை வந்து 2 partitions வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் ஸ்கர்ட்டை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு 6 inches கீழே வந்து ஒரு 8 inches அப்படின்ற மாதிரி நான் டிவைட் பண்ணியிருக்கேன். மேலே எடுத்திருக்க பார்ட்டுடைய வித் பார்த்திங்கன்னா 12 inches, லென்த் வந்து 7.5 inches, வித் வந்து 12 inches அப்படின்னு மேலே எடுத்திருக்கேன். கீழே வந்து ஹைட் வந்து 8 inches வந்து எடுத்திருக்கேன். இதனுடைய வித் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே எடுத்திருக்கிறதுக்கு டபுளாக எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் துணி அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வித் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சின்னதாக ஒரு 2 rectangle பீஸ் வந்து கட் பண்ணேன். இப்போ அதில் ஒரு பீஸும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிள் பீஸ் ஒன்று கட் பண்ணோம்ல, அது ஒன்று இது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது மாதிரி குட்டியாக வந்து நாச்சஸ் போட்டு நான் வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பீஸ்லேயும் இதே மாதிரி ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கீழே நல்ல பக்கத்துக்கு மேலே, ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் மேலே மேலே இருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாச்சஸ் ரெண்டுமே நம்ம வந்து சென்டரை மார்க் பண்ணோம்ல, அது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த நம்ம சென்டரை மார்க் பண்ண மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த பக்கத்துக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ப்ளீட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு இருக்க கிளாத்தில் பார்த்தீங்கன்னா 2 box ப்ளீடட் பார்த்தீங்கன்னா 2 வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி உங்களை பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர் நாச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த நாச்சஸை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ளீட்ஸும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று. அதே மாதிரி டைரெக்ஷன் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து இன்னொரு பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று, நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் மேலே மேலே இருக்க மாதிரி ரெண்டு பீஸையும் நம்ம வந்து மேலே வச்சு ரெண்டு சைட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே வந்து நம்ம 1.5 inch மார்க் பண்ணோம்ல, அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டாட் வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து மடிக்க போகிறோம். அந்த 1.5 inch அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 1/2 inch, அந்த 1.5 inch மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நம்மளுடைய எலாஸ்டிக் வந்து உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். இவன் வந்து எங்கே தைக்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி முடிக்கும்போது ஒரு 1 inch முன்னாடியே வந்து நிப்பாட்டிடுங்க. இந்த 1 inch அளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. நான் வந்து அதே மாதிரி வந்து ஒரு 1 inch போல் நான் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருக்கேன் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா உங்களோட வெய்ஸ் ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 3 to 4 inches வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம வந்து சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம எலாஸ்டிக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பனாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாட்டமையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்கர்ட் வந்து நான் இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பாருங்கள்.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டமே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்முடைய ஸ்கர்ட்டுடைய ஃபைனல் லுக் வந்து இது தான். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து தைக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கையில் வந்து தச்சு எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டாப் பலூன் டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு நெட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா 10 inches வந்து இருக்குது. இதோடைய வித் பார்த்திங்கன்னா 16.5 inches, 17 inches கிட்ட வந்து இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதுக்கு லைனிங்கும் வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெட் கிளாத் எடுத்திருந்தோம்ல, அதையும் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கிறத அதையும் இதையும் மஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு 1/4 inch ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, மேலேயும் கீழேயும். இப்போ நெட் பீஸ்க்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/4 inch ஸ்பேஸ் விட்டு தைச்சிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 1/4 inch ஸ்பேஸ் விட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சாச்சு. இங்கே வந்து இங்கே குட்டி குட்டியாக வந்து நாச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரியே ரெண்டு பீஸையும் நம்ம வந்து தைக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நாஜஸ் வந்து போட்டு விட்டுருப்பாருக்கு. நம்ம சைடில் தைக்காம விட்டுருந்தோம்ல, அங்கேருந்து நம்ம வந்து இதை ரைட் சைடுக்கு வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே கீழே ரொம்ப ஓரமாக நல்ல கார்னரில் வந்து ஒரு மேல் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரி ரெண்டு பீஸையும் நம்ம இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மேலே வந்து ஒரு எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறேன். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch போல் எலாஸ்டிக் அது. அதனால் நான் வந்து ஒரு 1/4 inch கூட அது மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு தச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இந்த எலாஸ்டிக் எடுத்துருக்க எலாஸ்டிக் வந்து உள்ளே போகணும், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நான் வந்து மேலே கீழே தச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பீஸ்க்கும் டாப் அண்ட் பாட்டமில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் வந்து 7 inches லென்த்துக்கு வந்து 4 elastics வந்து எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு 2 பேக்குக்கு 2 அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம சேஃப்டி பின்னை வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரியே சேஃப்டி பின்னை வச்சு நம்ம இந்த சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும்ல, அங்கேருந்து நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டுட்ட பிறகு இந்த கார்னரில் அந்த எலாஸ்டிக்கையும் கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அந்த எலாஸ்டிக் வந்து அங்கே வந்து இருக்கும், இல்லாட்டி நம்ம வந்து உள்ளே இழுக்கும்போது எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்ம வந்து அதை தச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த எண்டு வரும்போது இந்த எலாஸ்டிக்கையும் இந்த கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பாட்டம்லேயும் எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கை ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்ட பிறகு இந்த எலாஸ்டிக்குடைய எண்டையும் கிளாத்துடைய அந்த கார்னர் எஜ்ஜையும் நம்ம வந்து ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த எண்ட்லேயும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு பீஸ்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக்குக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 2 inch அளவுக்கு நான் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு சைட்லேயுமே ஒரு 1/4 inch மடிச்சுட்டு அகைன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராப்புடைய வித் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸஸாக கூட வித் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். லென்த் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு 1/2 inch அந்த மாதிரி, அப்புறம் ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து ஒரு 13 inch அளவுக்கு நம்ம வந்து எடுத்து அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். 1/2 inch 1/2 inch அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷோல்டரில் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் இருந்து ஒரு 2.5 inch நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் அந்த 2.5 inch அளவுக்கு சென்டரில் இருந்து ரெண்டு சைட்லேயுமே 2.5 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ 2.5 inch மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே வச்சு இதை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம அந்த பக்கம் 2.5 inch அளவுக்கு மார்க் பண்ண இடத்துலையே நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து சென்டராக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து 2.5 inches அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கதால் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ராங் சைடுக்கு வந்து டேர்ன் பண்ணி நம்ம வந்து சைட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ராங் சைடுக்கு வந்து டேர்ன் பண்ணிட்டேன். நம்ம சைட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ரெண்டு சைட்ஸையும் நம்ம வந்து
ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 month டு 1 year பேபி கேர்ளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸுடைய ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்கர்ட் அண்ட் பலூன் டாப் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.